ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற டயலாக் பாக்ஸஸ் வேரியஸ் டயலாக் பாக்ஸஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டோட ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தோம் இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸில் ஜாவாஸ்கிரிப்டை பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபார்மை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரியா ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்ற ஒரு மெத்தடை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜவாஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் ஃபார்ம்ஸ்னே ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு தனியாக ஃபார்ம்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி உண்டு அந்த ப்ராப்பர்ட்டியை மூலமாக நம்மளோட வெப் வெபேஜில் இருக்கிற ஒரு ஒரு ஃபார்மையும் நம்மளால் இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்கிறது தான் அந்த ஃபார்ம்ஸ் array. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் array அப்படின்றது என்ன சொல்லும் அப்படின்னா நம்மளோட பேஜில் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம அரே formatல ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த forms array வந்து நமக்கு சொல்லும் ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட் objectல ஃபார்ம்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட வெப் பேஜ் இப்போ ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிருக்கிற வெபேஜில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம அறையை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்ல இண்டெக்ஸ் ஜீரோ டு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் அப்படின்னு அதே மாதிரி ஜீரோலேருந்து நம்ம எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதுதான் ஃபார்ம்ஸ் அரை அப்படின்ற கான்செப்ட் ஸோ இந்த ஃபார்ம்ஸ் அறையோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்ம்ஸ் அறையோட சின்டாக்ஸ் டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ் ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ்ன்னு கொடுத்துட்டாலே நம்மளோட வெபேஜில் இருக்கிற எல்லா ஃபார்ம்ஸையும் நம்மளால் ஒரு அரே ஃபார்மெட்டில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஐடி நேம் அப்புறம் எலமெண்ட்ஸ் ஸோ லென்த் அப்படின்றது அப்படின்னா மொத்தம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க வெபேஜில் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த நம்பரை கொடுக்கும் இப்போ நம்மளோட ஃபார்மில் ரெண்டு அரே ரெண்டு சாரி நம்மளோட வெப்பேஜில் ரெண்டு ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லென்த்து ரெண்டுன்னு தரும் ஐடின்றது அந்த ஃபார்மோட ஐடி ஸோ ஃபார்மோட அட்ரிபியூட்டில் நம்ம ஐடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ஐடியோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ சொல்லும் அதே மாதிரி நேம் அப்படின்றது அந்த ஃபார்ம் டேகில் நேம் அட்ரிபியூட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை சொல்லும் ஸோ கடைசியாக இருக்க அந்த எலமெண்ட்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம்ல என்னென்ன இன்புட் எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோமோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணும் ஃபார்ம்ஸ் அறையில் இருக்கிற ப்ராப்பர்டீஸ் இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு எப்படி நம்ம அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் டாக்குமெண்டட் ஃபார்ம்ஸ் அப்படின் போது அது ஒரு அரையாக நமக்கு தரும்னு சொல்லிட்டோம் அப்போ அரையாக கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு ஒரு இன்டிவிஜுவல் ஃபார்மையும் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக அரையை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் வித் இண்டெக்ஸ் வேல்யூ இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐட்டம் அப்படின்ற கீவேர்டை வச்சு இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்துக்கலாம் ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கறதுக்கு போல் நம்ம எப்படியும் கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஐட்டம் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வேல்யூ இதுவும் சேம் ஃபார்மை தான் பாயிண்ட் பண்ணும் ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் பாயிண்ட் பண்ணும் இதுவும் அதே ஃபார்மு தான் பாயிண்ட் பண்ணும் ஆனால் சின்டாக்ஸ் மட்டும் மாறும் ஸோ இது நார்மலாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம் இது ஐட்டம் அப்படின்ற மெத்தடை வச்சு கொடுத்துருப்போம் இது இல்லாமல் எனக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பரை வேணாம் அதுக்கு போல் அந்த ஃபார்முக்கு நான் என்ன ஐடி பேர் கொடுத்துருக்கணும் அதை வச்சு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நேம்டு ஐட்டம் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிப்போம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐடியை கொடுப்போம் நம்ம அந்த குறிப்பிட்ட ஃபார்முக்கு அட்ரிபியூட் க்ரியேட் ஐடியில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை வச்சு நம்ம அந்த குறிப்பிட்ட ஃபார்மை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இது இதிலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்மு அதுக்கு அடுத்து இருக்கிறது second செகண்ட் so ஸோ ஃபஸ்ட்டு ID ஐடி வந்துட்டு ஐடி ஃபார்ம் form கொடுத்துருக்கேன் செகண்ட் ஃபார்மில் ஐடியும் கொடுத்துருக்கேன் நேமும் கொடுத்துருக்கேன் சரியா ஸோ நம்ம ஃபார்ம் டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம் அப்படின்ற அந்த ப்ராப்பர்டியில் இருக்கிற மெத்தட்ஸு அதோடய sub properties எல்லாம் எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் first form ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு input item கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு இன்புட் எலமெண்ட்டு அதுவும் டைப் ஈக்வல் டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸாக கொடுத்துட்டேன் ரெண்டாவது ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இன்புட் எலமெண்ட் கொடுத்துருக்கேன் ஒன்று டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று பட்டனாக கொடுத்துருக்கேன் சரியா ஸ்டூடெண்ட்டோட நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் வாங்குற மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபார்மில் நேம் வாங்குறேன் செகண்ட் ஃபார்மில் ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன் இந்த பட்டனோட ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம் ஸோ அந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என் ஃபார்மில் ஸோ என்னோடய டாக்குமெண்ட்டில் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது அதோடய லென்த்தை ஃபஸ்ட்டு கெட் பண்ணுன்னு சொல்லிடுறேன் ஸோ டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ் டாட் லென்த் ஸோ இது நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட வெபேஜில் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்ற சொல்லணும் ஸோ நம்ம வெப் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபார்ம் வச்சிருக்கோம் அப்போ டூ அப்படின்ற நம்பரை டிஸ்ப்ளே பண்ணும் அதுக்கு அடுத்து இந்த டாக்குமெண்டட் ஃபார்ம்ஸை மை ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபுளில் ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அரே ஃபார்ம் மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வேரியபுளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இங்கே நம்ம கெட் பண்ண லென்த் வேல்யூவை நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு அலர்ட் பாக்ஸில் கொடுத்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் அப்போ நமக்கு அலர்ட் மெசேஜில் மொத்தம் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்ற நம்பரை சொல்லும் ஸோ நமக்கு இங்கே ரெண்டு இருக்கனால ரெண்டுன்றதை சொல்லும் அடுத்து நான் அந்த ஃபார்மை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெத்தடை உபயோகப்படுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அரே இண்டெக்ஸ் மெத்தடை உபயோகப்படுத்திருக்கேன் ஸ்கொயர் ப்ராக்கெட் இண்டெக்ஸ் வேல்யூ ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் இண்டெக்ஸ் வேல்யூ டாட் ஐடின்னு கொடுக்கும்போது நம்ம ஹெச்டிஎம்எல் பேஜில் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபார்மோட ஐடியை கொடுக்கும் சரியா ஐடி ஃபார்ம் ஒன் அப்படின்றத நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும் அதை தான் நம்ம அலர்ட் மெசேஜில் திரும்ப யூஸருக்கு காட்டுறோம் ஸோ இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து ஐட்டம் மெத்தடை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐட்டம் ஆஃப் ஒன்னு கொடுக்குறேன் ஸோ அப்போ மொத்தம் ரெண்டு ஃபார்ம் இருக்குது ஸோ ரெண்டு ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அறையில் நமக்கு அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபார்மு ஜீரோ திண்டெக்ஸு செகண்ட் ஃபார்மு ஃபஸ்ட் இண்டெக்ஸ்னு வரும் ஸோ அதுபடிங்க ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணிவிட்டோம் இங்கே ஐட்டம் ஆஃப் ஒன்றில் செகண்ட் ஃபார்மை நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அதோட நேமை நான் கெட் பண்ணுறேன் இதில் ஐடியை கெட் பண்ண இதில் நேமை கெட் பண்ண அதை தான் இங்கே அலர்ட்டில் கொடுத்துருக்குறேன் நேம் ஆஃப் செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த நேமை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ அப்போ செகண்ட் ஃபார்மில் நான் என்ன நேம் கொடுத்துருக்கணும் அந்த நேமை டிஸ்ப்ளே பண்ணும் அடுத்து நேமுடு ஐட்டம் இந்த மெத்தடை உபயோகப்படுத்துகிறேன் ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தோம் அந்த ஃபார்முக்கு உள்ள ஐடியை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ நான் செகண்ட் ஃபார்முக்கு கொடுத்துருக்குற ஐடியை நான் இங்கே பயன்படுத்துகிறேன் ஐடி ஃபார்ம் டூ அப்படின்னு கொடுக்குறேன் அதில் குறிப்பிட்டு எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத எலமெண்ட்ஸ் டாட் லென்த் மூலயமா நான் எடுக்கிறேன் அப்போ நம்ம கொடுத்ததில் செகண்ட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு இன்புட் எலமெண்ட் இருக்குது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு ஒரு பட்டன் இருக்குது ஸோ அப்போ நமக்கு இந்த வேல்யூ டூன்னு வரும் இங்கே அலர்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும்போதும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஃபார்ம் டூ அப்படின்றதுல டூ அப்படின்றது டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு ஸோ ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ டைட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபார்ம் ஒன்றில் நேம்மை வாங்குகிறோம் ஃபார்ம் டூவில் நம்ம ரெஜிஸ்டர் நம்பரை வாங்குகிறோம் ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் டிஸ்ப்ளே மெத்தடு கால் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபார்ம் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் நமக்கு டூ அப்படின்றது டிஸ்ப்ளே ஆகிடுச்சு அதுக்கு அடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஒன்னோட ஐடியை டிஸ்ப்ளே பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் அலட் பாக்ஸில் ஃபார்ம் ஒன்னோடய ஐடி சொல்கிறோம் அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஐடி ஃபார்ம் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் இதை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் ஃபார்மோட நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அது டிஸ்பிளே ஆகும் ஸோ ஓகே கொடுத்தோடனே அதோட நேமு ஃபார்ம் டூன்னு நான் கொடுத்துருக்கேன் நமக்கு அது டிஸ்பிளே ஆகுது லாஸ்ட்டாக ஃபார்ம் டூவில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ ஓகே கொடுத்தோன்னே ஃபார்ம் டூவில் மொத்தம் நம்ம ரெண்டு எலமெண்ட் வச்சுருக்கோம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு ஒரு பட்டன் வச்சுருக்கோம் இன்புட் எலமெண்ட்டு ஸோ அதன்படி ஃபார்ம் டூவில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டூ அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகுது சரியா ஸோ இதுதான் ஃபார்ம்ஸ் அரே ஸோ ஃபார்ம்ஸ் அரே அப்படின்றது நம்ம வெப் வெபேஜில் இருக்கிற ஃபார்ம்ஸை அரே ஃபார்மெட்டில் ஆக்சஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த ஃபார்ம்ஸ் அரே நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணுறத பார்த்தோம் அதில் குறிப்பிட்ட எலமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் ஸோ அந்த எலமெண்ட் அப்படின்றது நம்ம ஃபார்மில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை பற்றி தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்மில் இருக்கிற ஒரு ஒரு இன்புட் எலமெண்ட்டையும் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் கொடுக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூவை எடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே செக் பண்ண முடியும் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு ஃபார்மில் இருக்க வேல்யூவை எங்கே செக் பண்ணுவோம் அப்படின்னா சர்வரில் போய் தான் நம்ம செக் பண்ண முடியும் ஏன்னா ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி அதுதான் தான் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி சர்வருக்கு தான் அனுப்போம் ஆனால் இந்த ஃபார்ம் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தும் போது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ஒரு ஒரு இன்புட் எலமெண்ட்லேயும் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேல்யூ ஸோ இந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லையோ இல்லாட்டி செலக்ட் எலமெண்ட்லேயோ என்ன வேல்யூவை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லும் இதுக்கப்புறம் நேமு ஐடி இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட எலமெண்ட்டோட நேமு ஐடி என்ன கொடுத்துருக்கோமோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அதுக்கப்புறம் இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட நேமை வச்சே கூட டைரக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்குது அந்த ஒரு ஃபார்மில் நான் மொத்தம் நாலு இன்புட் எலமெண்ட்டை வச்சுருக்கேன் சரியா ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து நேம் வாங்கிறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ரெண்டாவது எலமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு மூணாவது எலமெண்ட்டு இதில் செக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வாங்குறதுக்கு இன்னொரு பட்டனு ஸோ செக் பட்டன் ரெஜிஸ்டர் பட்டன் ரெண்டு பட்டன் ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸு ரெண்டு பட்டன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த செக் ஃபங்க்ஷன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பேஜில் இருக்கிற ஃபார்மை கெட் பண்ணும் ஸோ டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீரோ ஏன்னா இதில் ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருக்குது அதனால் அதை ஜீரோ அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ இந்த ஃபார்மில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எலமெண்ட்ஸ் டாட் லென்த்து லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்த அதே மெத்தடை யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கிறோம் கெட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ஃபார் ஃபார்லூப்பில் உபயோகித்து அந்த ஒரு ஒரு எலமெண்ட்டோட ஐடி நேமு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வேல்யூ இதை ஃபுல்லாக நம்ம கெட் பண்ணுறோம் ஸோ இதன்படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸு ரெண்டு பட்டன் இருக்குது ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பட்டனுக்கு வந்துட்டு எதுக்குமே நம்ம ஐடியோ நேமோ தரல வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஸோ வேல்யூ அப்படின்றது அந்த பட்டனில் என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஐடியும் நேமும் வராது ஸோ இதை செக் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு காட்டும் ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி வருதுன்றதை பார்ப்போம் அதுக்கு அடுத்து ரெஜிஸ்டர் பட்டனில் என்ன இருக்குன்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு செக்கு கொடுப்போம் ஸோ செக் கொடுத்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டுத்தோட ஐடி நேமு வேல்யூ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பட்டனோட ஐடி நேமு வேல்யூ இதெல்லாம் ஒரு ஃபார்லுப்பில் நமக்கு கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும் ஸோ செக்கு கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு நேம் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி நேமு அதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுது அதுக்கு அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி நேமு அதில் இருக்கிற வேல்யூ மூணுத்தையும் டிஸ்பிளே பண்ணுது அடுத்து செக் பட்டன் ஸோ இதில் சொல்லியிருந்தேன்ல ஐடியும் நேம் நம்ம கொடுக்கல வேல்யூ மட்டும் இங்கே டிஸ்ப்ளே ஆகிற டெக்ஸ்ட்டு செக்குன்னு கொடுத்துருக்கனால அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகுது அதே மாதிரி ரிஜிஸ்டரும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இதுதான் செக் ஃபங்க்ஷன் ஸோ அடுத்து இருக்கிற அந்த ரிஜிஸ்டர் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூவும் கெட் பண்ணு கெட் பண்ணிவிட்டு அதில் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணு அப்படி இல்லை ஏதாவது ஒரு இன்புட்டில் வேல்யூ கொடுக்காமல் இருந்தாங்கன்னா ஒரு அலர்ட் பாக்ஸில் ப்ளீஸ் என்ட்ரு ஆல் த ட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் இதை மாதிரி தான் நம்ம ஃபார்ம் வேலிடேஷனை பண்ணுவோம் ஸோ ஃபார்ம் வேலிடேஷன் அப்படின்னா யூஸ்டுன்னு இன்புட் வாங்கும்போது எல்லாத்துலேயும் வேல்யூ இருக்குதா வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கிறது கரெக்டான வேல்யூவாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவோம் ஸோ இங்கே நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் வேல்யூ இருக்குதான்றத மட்டும் செக் பண்ணியிருக்கோம் ஸோ வேல்யூ இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிவிடும் வேல்யூ இல்லை அப்படின்னா ப்ளீஸ் என்டர் ஆல் த டீடெயில்ஸ் அப்படின்றத சொல்லணும் ஸோ நம்ம அதுக்கு வந்துட்டு என்ன மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த எலமெண்ட்டோட நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா மை ஃபார்ம்ஸு டாட் எலமெண்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டோட நேமு ஸோ யூஸர் நேமை வாங்குறது ஸ்டூடெண்ட்டோட நேமை வாங்குறதுக்கு டிஎஸ்டி நேமுன்னு நான் கொடுத்துருக்கேன் அப்போ அதை டைரெக்டாக பயன்படுத்தி டாட் வேல்யூன்னு கொடுத்துட்றேன் அடுத்து டிஎக்ஸ்டி ரெஜ்ஜு இது ரெஜிஸ்டர் நம்பர் வாங்குறதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமை அதோடய நேமை கொடுத்துட்டு டாட் வேல்யூன்னு கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நமக்கு டேரெக்டாக நேமையும் ரிஜிஸ்டர்மே கெட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை ரெண்டுத்தையும் இங்கே கண்டிஷனில் செக் பண்ணுறோம் வேல்யூ இருக்குதா இல்லையான்னு வேல்யூ இல்லை அப்படின்னா என்டர் ஆல் த ட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம் இருந்துச்சு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு டிஸ்ப்ளே பண்ணிடுறோம் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு வேல்யூவை கொடுக்காமல் இருக்கேன் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கல நேம் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ ரிஜிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு கால் பட்டனை கிளிக் பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது கால் பண்ணும்போது என்ன சொல்லுங்கள் என்டர் ஆல் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுது இதே நான் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துறேன் ரெஜிஸ்டர் நம்பர் வேல்யூ கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன் இப்போ ரெண்டுத்துலேயும் வேல்யூ இருக்குது அதனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகிடும் இதுதான் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அதிகமா எங்க பயன்படுத்தும் அப்படின்னா இன்புட் வாங்குறோம்ல அந்த வாங்குறது எல்லா வேல்யூ கரெக்டா இருக்குதா அப்படின்னு சர்வருக்கு போறதுக்கு முன்னாடியே ஜாவா ஸ்கிரிப்ட வச்சு செக் பண்றதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்திப்போம் இதோட செக்ஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து செக்ஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸோ சின்ன சின்ன கான்செப்ட் தான் என்னென்ன பார்க்க போறோம்னா client side இமேஜ் மேப்பு சர்வர் side இமேஜ் மேப்பு ஸ்டேட்டஸ் பார் குக்கீஸ் ஸோ இது வரைக்கும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிளைண்ட் சைடு இமேஜ் மேப்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம ப்ரௌசரில் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜை ஒரு லிங்காக பயன்படுத்தியிருப்போம் ஸோ அந்த லிமேஜை click பண்ணால் வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் இதில் என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜையே வேறு வேறு ரீஜியனாக பிரித்துப்போம் பிரிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கிளிக் பண்ணால் ஒரு வெப்பேஜுக்கு போகணும் இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணால் வேறு ஒரு வெப்பேஜுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த இமேஜ் மேப்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட உலக வரைபடம் இருக்குல்ல ஸோ அந்த மேப்பில் இந்தியாவோட மேப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவை பற்றின டீட்டெயில்ஸ் வரும் சைனாவோட மேப்பை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதான் image maps ஸோ so, இதில் side image இமேஜ் மேப்ஸ் அப்படின்றது நம்மளோட ப்ரௌசரில் இமேஜ் டேக்கில் அதுக்கப்புறம் maps area அப்படின்ற tag இந்த மூணு டேகை பயன்படுத்தி browserல டேரெக்டாக க்ரியேட் பண்ணுறது client சைடு இமேஜ் maps ஸோ இதை வந்துட்டு இங்க நம்ம ப்ரௌசர்லேயே செஞ்சிருவோ சர்வருக்கு எந்த டீட்டெயிலும் போவாது அதனால தான் client-side image map மேப்புன்னு சொல்லுவோம் ஸோ இது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக் இருக்கும் ஸோ இமேஜ் டேக்கில் நம்ம கூடுதலாக என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா யூஸ் மேப் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்டை ஆட் பண்ணியிருப்போம் இதுதான் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ண போகிறேன் அந்த இமேஜை மேப்பாக நான் மாற்றிட்டேன் அப்போ அது எந்த மேப்பை நான் யூஸ் பண்ணணும் போது இங்கே மேப்புன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன் இந்த மேப் டேகில் இதில் தான் வந்துட்டு எந்த ஏரியாவை கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ இதுக்கு ஒரு நேம் இருக்கும் இந்த நேமை தான் நான் இந்த இடத்துல கொடுத்து லிங்க் பண்ணுவேன் ஸோ இந்த இமேஜையும் இந்த மேப்பையும் நான் லிங்க் பண்ணிவிடுவேன் ஸோ லிங்க் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இந்த இமேஜை டிஸ்பிளே பண்ணு அந்த இமேஜில் நான் எந்த இடத்த கிளிக் பண்ணால் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த மேப்பு நமக்கு சொல்லும் இதுதான் மேப் மேப்டேகு ஸோ மேப்டேகில் என்னென்ன ஏரியாவில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத சொல்லுவோம் ஸோ இமேஜில் அந்த மேப்பை லிங்க் பண்ணிடுவோம் ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியா டேகு ஸோ ஏரியா டேகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப் டேகுக்கு உள்ளே கொடுப்போம் ஸோ மேப்டேபுக்கு உள்ளே ஏரியா டேக்கு கொடுப்போம் இதில் எந்த மாதிரியான ஏரியாவை நான் உருவாக்க போகிறோம் அப்படின்றத சொல்லுவோம் அதாவது ஷேப்பு மொத்தம் மூணு டைப் ஆஃப் ஷேப் உண்டு பாலிகன் ரெக்டாங்கல் சர்க்கிள் ஸோ பாலிகன் அப்படின்னா அதில் மல்டிப்புள் எட்ஜஸ் இருக்கும் அது பாலிகன் ரெக்டாங்கல் அப்படின்போது ரெண்டே ரெண்டு எட்ஜஸ் தான் இருக்கும் ஸோ டாப் லெஃப்ட்டு பாட்டம் ரைட்டு இந்த ரெண்டு எட்ஜஸ் தான் இருக்கும் ஸோ பாலிகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் எட்ஜஸ் இருக்கும் ஸோ இது பாலிகன் ஓகேவா ரெக்டாங்கிளுக்கு ரெண்டே ரெண்டு என்டர் வேல்யூஸ் தான் என்டர் பண்ணுவோம் டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட்டு மூணாவது சர்க்கிள் ஸோ சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டும் ரேடியஸும் மட்டும் கொடுப்போம் இதுதான் ஷேப்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் எதில் கொடுப்போம் அப்படின்னா இந்த கோஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்டில் கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பாலிகன் உருவாக்க போகிறேன் ஸோ அந்த பாலிகன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்க போகுது இந்த மாதிரியான ஷேப்பில் ஒரு பாலிகன் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸை வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கடைசி இப்போ ரெண்டு பாயிண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணுவோம் ஸோ மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுப்போம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ளோஸ்டு பாலிகனை கிரியேட் பண்ணும் ஸோ இந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுமே நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா எக்ஸ்கமா ஒய் ஃபார்மட்டில் கொடுப்போம் ஸோ எக்ஸ் பொசிஷன் என்ன ஒய் பொசிஷன் என்ன அப்படின்றத வச்சு கொடுப்போம் அதே ரெக்டாங்கலுக்கு டாப் லெஃப்ட்டு பாட்டம் ரைட்டு ஸோ இது எக்ஸ் கமா இது எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுப்போம் சர்க்கிளுக்கு சென்டர் எக்ஸிகமாக ஒய்சி அதுக்கப்புறம் ரேடியஸ் இந்த மாதிரி கொடுத்துருவோம் இதில் ஹெச்எஃப் அப்படின்றது என்னென்னா எந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது சொல்லும் டார்கெட்டை எந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லும் ஸோ blank பேஜில் ஓப்பன் பண்ணணுமா அதே பேஜில் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்றது சொல்லும் கூடுதலாக நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வரும்போது என்ன ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்றதையும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இமேஜில் என்னென்ன கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத யூஸருக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இமேஜ் மேப்பை பயன்படுத்தியிருக்கேன் சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் இமேஜ் அப்படியே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஒரு ஏரியாவாக பிரிச்சுருக்கேன் ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டருக்கு இந்த இடத்துல க்ளிக் பண்ணிணேன் அப்படின்னா எனக்கு மானிட்டர்னு வரணும் ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை இதுக்குள்ளே க்ளிக் பண்ணால் மானிட்டர்னு வரணும் அதே மாதிரி இந்த ரெக்டாங்கிள் ஷேப் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சிபியுன்னு வரணும் மவுஸுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இந்த சர்க்கிள் ஏரியாவுக்குள்ளே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மவுசுன்னு வரணும் இது பாலிகன் ஷேப்பு ஸோ இந்த ஷேப்பு இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீபோர்டுன்னு வரணும் ஸோ இதை நான் வந்துட்டு இமேஜ் மேப் மூலயமா செஞ்சுருக்கேன் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதில் கூடுதலாக நான் மவுஸ் ஈவெண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ மானிட்டருக்கு நேராக நான் மவுஸுக்கு கொண்டு போனேன் அப்படின்னா கீழே எனக்கு மானிட்டர் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும் சிபியூக்கு நேராக கொண்டு போனேன் அப்படின்னா சிபியூன்னு டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி மவுஸுக்கு நேராக கொண்டு போனேன்னா மௌஸுன்னு டிஸ்பிளே ஆகும் கீபோர்டுக்கு நேராக கொண்டு போனேன்னா கீபோர்டுன்னு டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நான் ஒரு ஹெச்ரெஃபும் கொடுத்துருக்கேன் வேறு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறதையும் கொடுத்துருக்கேன் இப்போ மானிட்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மானிட்டர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை புது பேஜில் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி சிபியூ கிளிக் பண்ணேன்னா சிபியூ பற்றின புது இன்ஃபர்மேஷன் ஒரு புது பேஜில் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ இதை எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிடுறேன் இமேஜ் கொடுத்துட்டு பிசி அப்படின்ற இமேஜ் அதில் இமேஜ் மேப்பை யூஸ் பண்ணுன்னு சொல்லிடுறேன் சி மேப்பை யூஸ் பண்ணுன்னு சொல்லிடுறேன் அதுதான் இந்த மேப்போட நேம் சி மேப்பை சரியா ஹேஷ் சி மேப்னு கொடுத்துரும்போது இந்த நேமில் இருக்கிற மேப்பை இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டேன் இப்போ அந்த இமேஜ் மேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தம் நாலு ஏரியா க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ மானிட்டருக்கு ஒரு ஏரியா சிபியூக்கு ஒரு ஏரியா மவுஸுக்கு ஒரு ஏரியா கீபோர்டுக்கு ஒரு ஏரியான்னு கொடுத்துட்டேன் ஸோ மானிடரு பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஸோ அப்போ ரெக்டாங்கிளுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் டாப் லெஃப்ட்டு பாட்டம் ரைட்டு ஸோ மொத்தம் ரெண்டு கோஆர்டினேட்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன் சரியா அதே மாதிரி இதில் ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா மானிட்டர் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜு மௌஸ் ஓவரில் ஷோனு ஒரு ஃபங்க்ஷனு அதில் மானிட்டர்னு டிஸ்பிளே பண்ணு மவுஸ் அவுட்டில் எனக்கு எதுவும் டிஸ்பிளே பண்ணாதன்னு சொல்லிட்டேன் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிபியும் ஸோ சிபியும் பார்த்தோன்னா ஷேப்பு ரெக்டாங்கிள் ஷேப் தான் ஸோ ரெக்டாங்கிள் போது ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தான் ஸோ டாப் லெஃப்ட்டு பாட்டம் ரைட்டு ரெண்டு கோஆர்டினேட்ஸு அதற்கான லிங்க்கு அதில் என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ அது சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன் மவுஸுக்கு ஸோ மவுஸுக்கு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தான் ஒன்று சென்டர் பாயிண்ட்டு அடுத்து ரேடியஸ் ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கிறது சென்டர் பாயிண்ட்டு அடுத்து இருக்கிறது ரேடியஸ் ஸோ இது ரெண்டும் சென்டர் பாயிண்ட்டு இது ரேடியஸு இதை கொடுத்துட்டேன் சர்க்கிளுக்கு அடுத்து கடைசியாக இருக்கிறது பாலிகன் ஸோ பாலிகன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஷேப்பு எலாங்கேட்டட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருது அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கார்னர் இருக்குது ஸோ நாலு கானர் இருக்கும்போது நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலு கார்னருக்கான வேல்யூஸ் கொடுத்தாச்சு ஸோ நாலு கார்னர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்டையும் ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஷேப்பை உருவாக்கிடும் ஸோ இப்போ அதுக்கான ஹெச்எஃப் எங்கே போகணும் அது என்ன வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துட்டேன் ஷோ ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டேன் ஸோ அந்த ஷோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லேபிளோட இன்னர் ஹெச்டிஎம்எல்ல இங்கே ஃபங்க்ஷனில் வர மதிப்பை டிஸ்ப்ளே பண்ண சொல்லிடுறேன் ஸோ அப்போ மவுஸ் ஓவர்னு வரும்போது மானிட்டர்னு டிஸ்பிளே ஆகும் இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மவுஸ் ஓவர் வரும்போது மானிட்டர்னு டிஸ்பிளே ஆகும் மவுஸ் அவுட் ஆகும்போது நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன் சரி அதனால தான் நமக்கு மவுஸ் கரெக்டாக அந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது மானிட்டருன்னு டிஸ்பிளே ஆகும் மவுஸ் அந்த ஏரியா விட்டு வெளில போனோடனே அது எம்டி ஆகிடும் ஸோ இப்போ இங்கே சிபிக்கு நேராக வச்சோன்னே சிபின்னு வரும் அது வெளியில் போயிட்டோன்னா நமக்கு எம்டி அதே மாதிரி மானிட்டருக்கும் கொண்டு வந்தோன்னா மானிட்டர்னு அந்த டிஸ் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் வெளியில் எடுத்துவிட்டேன் அப்படின்னா மெசேஜ் ரிமூவ் பண்ணிட்டோம் இது client-side map, ஸோ இதே தான் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோஆர்டினேட் வேல்யூஸை சர்வருக்கு அனுப்பி சர்வரில் process பண்ணோம் அப்படின்னா அது சர்வர் சைடு இமேஜ் map, ஸோ இந்த சர்வர் சைடு இமேஜ் மேப்புக்கு என்ன செய்வோம் அப்படின்னா is மேப் அப்படின்ற ஒரே ஒரு அட்ரிபியூட்டை மட்டும் இமேஜ் டேக்கில் add பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜில் நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அந்த கோஆர்டினேட் வேல்யூஸ் எக்ஸ்கமா ஒய் வேல்யூவை சர்வருக்கு அனுப்பிடும் நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்கமா ஒய் கோஆர்டினேட் வேல்யூவை சர்வருக்கு அனுப்பிடுவோம் சர்வரில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் சிஜிஐ ஸ்கிரிப்ட் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை பயன்படுத்தி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஸோ சர்வர் சைடு இமேஜ் மேப்ஸ் யா யாருமே பயன்படுத்துறது கிடையாது ஸோ உங்களுக்கு அந்த கோஆர்டினேட்ஸ் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம இதுக்காக சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் எதுவும் எழுதலை ஸோ அதன்படி என்ன பண்ணிட்டோன்னா சேம் இமேஜ் தான் அதே பிசி இமேஜ் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா இஸ் மேப் அப்படின்ற அட்ரிபியூட்டை மட்டும் ஆட் பண்ணிடுறேன் ஸோ இஸ் மேப்பை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அந்த இமேஜில் நான் மவுஸை எங்கே கொண்டு போய் வைக்கிறேனோ அதோடய லொக்கேஷனை எனக்கு காட்டும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லொக்கேஷன் உங்களுக்கு எங்கேயுமே காட்டாது நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது காட்டுறேன் அதில் உங்களுக்கு இமேஜ் எங்கே வைக்கிறோமோ அந்த லொக்கேஷனை நமக்கு காட்டும் ஸோ நான் மவுஸை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன் கொண்டு வந்து வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும் ஸோ க்ளியராக தெரியுமான்னு தெரியல ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மெசேஜ் இந்த லொக்கேஷன் இப்போ எனக்கு என்ன காட்டுதுனா ஹண்ட்ரட் அண்ட் டூ கமா சிக்ஸ்டி செவன் காட்டுது இதுதான் அந்த எக்ஸ்கமா ஒய் பொசிஷன் ஸோ இப்போ இதை சர்வருக்கு அனுப்பும் ஸோ இதை நம்ம சர்வரில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த அட்ரஸ் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லொக்கேஷன் காட்டும் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்டி செவன் ஸோ நார்மலாக இது இருக்கும்போது காட்டாது நார்மலாக இருக்கும் இப்போ நான் இந்த மவுஸுக்கு நேராக கிளிக் பண்ணுறேன் இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி கம்மா ஒன் எயிட்டி ஒன் காட்டுது இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் பாரில் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த லொக்கேஷனை காட்டும் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சர்வருக்கு அந்த லொக்கேஷனை சென்ட் பண்ணிவிடும் ஸோ டூ ஃபார்ட்டிக்காமல் ஒன் எயிட்டி ஒன்றதை சர்வருக்கு அனுப்பும் சர்வரில் அந்த லொக்கேஷன் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்ற கோடிங்கை நம்ம எழுதியிருப்போம் சரியா இது சர்வர் சைடு இமேஜ் மேப்ஸ் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் ஸோ ஸ்டேட்டஸ் பார் இப்போ எந்த ப்ரௌசர்லேயுமே கிடையாது ஆரம்பத்தில் இருந்துச்சு ஸோ என்னென்னா ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரௌசரோட கீழே இருக்கிற ஒரு பாரில் ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா யூஸருக்கு டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவோம் இப்போ இருக்கிற ப்ரௌசர் எதுலேயுமே இந்த ஸ்டேட்டஸ் பார் கிடையாது பழைய ப்ரௌசர் அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் மட்டும்தான் இந்த ஸ்டேட்டஸ் பார் இருக்கும் அதுவும் நம்ம மேனுவில் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அது டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அந்த ஸ்டேட்டஸ் பார் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு விண்டோ டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இது பார் விண்டோவில் இருக்கிறனால விண்டோ ஆப்ஜெக்ட்டை பயன்படுத்தி அதில் ஸ்டேட்டஸ்ட்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம உபயோகப்படுத்துவோம் ஸோ இதில் நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும் இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை பயன்படுத்தியிருப்போம் ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்ப்போம் அந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஹெச் டூ டேக்கை டிஸ்பிளே பண்ணுறேன் அதில் மவுஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்கிறேன் அதில் ஒரு மவுஸ் ஓவர் ஹெச் டுன்ற டெக்ஸ்ட்டை டிஸ்ப்ளே பண்ண சொல்கிறேன் அதே மவுஸ் அவுட் ஆச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணின்னு சொல்லிடுறேன் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வேல்யூ வரும் விண்டோ டாட் ஸ்டேட்டஸில் அந்த வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணுன்னு சொல்லிடுறேன் அப்போ மவுஸ் ஓவராகும் போது மவுஸ் ஓவர் ஹெச் டு அப்படின்றது டிஸ்பிளே ஆகும் மவுஸ் வெளியில் போகும்போது எம்டி மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும் அப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ண மெசேஜை ரிமூவ் பண்ணிவிடுவோம்னு அர்த்தம் ஸோ இப்போ இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இதுக்கு நம்ம இன்டர்நெட் எக்ஸ்பிளரை ஓப்பன் பண்ணிப்போம் ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் தான் நமக்கு இங்கே ஸ்டேட்டஸ் பார் இருக்கும் ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்திங்களா இதுதான் ஸ்டேட்டஸ் பார் ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாரில் நமக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணிப்போம் ஸோ இப்போ நான் அந்த மவுஸை ஹெச் டூ டேக்கு நேராக கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல மவுஸ் ஓவர் ஹெச் டூன்னு டிஸ்பிளே ஆகும் ஸோ மவுஸை வெளியில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த மெசேஜ் ரிமூவ் ஆகிடும் ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ்ஸு ஸோ இது இப்போ எந்த ப்ரௌசர்லேயும் சப்போர்ட் கிடையாது பழைய ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும் அடுத்து இருக்கிறது குக்கீஸ் ஸோ குக்கீஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா வெப்சைட்டில் இருந்து இருக்க டேட்டா நம்மளோட சிஸ்டத்தில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஸோ இதை நம்ம எதுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரென்ஸை நீங்கள் எதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை இந்த குக்கீஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் அவங்க மொபைல்லே பார்த்துருக்கலாம் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி மொபைல் ஃபோனை பற்றி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி வேறு ஒரு ஆப்போ இல்லை ப்ரௌசரில் நீங்கள் வேறு ஏதோ ஒரு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே நீங்கள் பார்த்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்த அந்த மொபைல் ஃபோன்ஸை பற்றின ஆடு உங்களுக்கு அதில் கொண்டு வந்து காட்டும் ஸோ அது எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன்லேயோ இல்லை நம்ம சிஸ்டத்துலேயோ நம்ம என்ன வியூ பண்ணியிருக்கோம் நம்ம என்ன சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிரும் இந்த இன்ஃபர்மேஷனை வேறு அப்ளிகேஷன்ஸோ இல்லை நம்ம வேறு வெப்சைட்லேயோ போகும்போது அது ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு ஆடை கொண்டு வந்து காட்டும் ஸோ இதோட பேசிக் வெர்ஷன் தான் குக்கீஸ் இது வந்து இப்போ அட்வான்ஸ்டாக அந்த மாதிரி இருக்காங்க இதோட பேசிக் வெர்ஷன் தான் குக்கீஸ் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணும் அதை நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்ம அதை ரீட் பண்ணிக்கலாம் அதை டெலீட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இதை செய்கிறத வந்து எப்படி செய்வோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா செய்வோம் ஸோ இதுக்கு என்ன சின்டாக்ஸ் பயன்படுத்தும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் குக்கி அப்படின்ற சின்டாக்ஸை பயன்படுத்துவோம் ஸோ இதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அந்த வேல்யூ டபுள் கோட்ஸில் கொடுப்போம் ஸோ இந்த வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸு ஃபஸ்ட்டு மதிப்பு நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணோமோ அதை நேம் வேல்யூ பேரில் கொடுப்போம் உதாரணத்துக்கு ஒரு யூசர் நேமுக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேமு அதோட வேல்யூ இதை கீ வேல்யூ பேர்னு சொல்லுவோம் ஸோ இந்த கீ வேல்யூ பேர் ஃபார்மெட்டில் அது ஸ்டோர் பண்ணுவோம் அடுத்து எக்ஸ்பயரின்னு ஒன்று கொடுப்போம் இது எதுக்குன்னா நம்ம அந்த குக்கியை நம்ம சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அது எவ்வளோ நாள் வரைக்கும் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றத இந்த எக்ஸ்பயர்ஸில் சொல்லுவோம் டேட்டு எத்தனாந்தேதி வரைக்கும் அது அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுவோம் பாத் அப்படின்றதுனா எந்த வெப் வெப்பேஜ்லேருந்து நம்ம அந்த குக்கியை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த பாத்தில் சொல்லுவோம் டொமைன்னா எந்த டொமைன் எந்த வெப்சைட்டு வந்து இந்த குக்கியை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்றத இதில் குறிப்பிடுவோம் அடுத்து செக்யூர் ஸோ இதில் செக்யூர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குக்கியை ஹெச்டிடிபிஎஸ் சர்வரில் இருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ நமக்கு ரெண்டு சர்வர் இருக்கும் ஹெச்டிடிபின்னு ஒரு சர்வர் இருக்கும் ஹெச்டிடிபிஎஸ்ஸுன்ற சர்வர் இருக்கும் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்றது செக்யூர் சர்வர் ஸோ செக்யூர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் சர்வரில் இருந்து மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் வேறு சர்வரிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இந்த நேமும் எக்ஸ்பயர்சி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பார்த்து டொமைனை செக்யூர் இதை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு அதுக்கப்புறம் மூணு பட்டனு ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு நேமை வாங்கிக்கிறோம் அதை குக்கியில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு ஸோ இந்த மூணு பட்டனை வச்சு ஸ்டோர் ரிட்ரைவ் டெலீட் இந்த மூணுத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூவை வாங்கிட்டு ஒரு குக்கியை கிரியேட் பண்ணுறோம் டாக்குமெண்ட் டாட் குக்கி ஃபங்க்ஷன் மூலிமா குக்கியை கிரியேட் பண்ணுறோம் ஸோ கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நேம் வேல்யூ பேரில் நேமில் இங்கே வாங்குகிற வேல்யூவை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம் ஸோ ஈக்குவல் டு நேம் அப்படின்னு கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பயர்ஸ் கொடுத்துரும் ஸோ எக்ஸ்பயர்ஸில் வந்துட்டு எத்தனாந்தேதி வரைக்கும் நமக்கு சிஸ்டத்தில் இந்த குக்கி இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறோம் நம்ம என்ன சொல்லிடுறோம் நவம்பர் தேர்டு வரைக்கும் எனக்கு சிஸ்டத்தில் அவைலபிளாக இரு அப்படின்றத சொல்லிடுறோம் சரியா இது ஸ்டோர் ஸோ ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது டேரெக்டாக வேல் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் குக்கின்னு கொடுத்துருவோம் ஸோ அப்போ நம்மளோட சிஸ்டத்தில் இந்த குறிப்பிட்ட ப்ரௌசரில் இந்த குறிப்பிட்ட பேஜில் என்னென்ன குக்கீஸ் ஸ்டோர் பண்ணிடுறோமோ அந்த குக்கீஸை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணி எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம் ஸோ அதை ஒரு வேலுன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம் அலர்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம் கடைசியாக டெல்லிட்ட ஸோ குக்கியை டெலிட் பண்ணணும் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த நேம் கொடுத்தோம்ல அதுக்கு ஒரு எம்டி வேல்யூ கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பயர்ஸுன்றதில் பழைய டேட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம் ஸோ டேட்டு இன்னிலேருந்து நாளைக்குன்னு கொடுத்தோன்னா அது குக்கி அவைலபிளாக இருக்கும் இன்னிலேருந்து நேத்தி டேட்டு இல்லை பழைய வருஷத்து டேட்டு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த குக்கி டெலிட் ஆகிடும் ஸோ அந்த ஃபார்மட்டில் தான் இங்கே கொடுத்துருப்போம் நம்ம என்ன சொன்னால் ஒன் ஜன் நைன்டீன் செவன்டீன் கொடுத்துருக்கோம் அப்போ பழைய டேட்டு கொடுத்துருக்கோம் அப்போ என்ன பண்ணுன்னா குக்கி உடனே டெலிட் ஆகிடும் ஸோ இப்போ தான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நேம் ஸ்டோர் பண்ணுறோம் ஸ்டோர் ஆகிடுச்சு ரிட்ரை கொடுக்குறோம் ரிட்ரை கொடுத்தோன்னா நம்ம என்ன ஸ்டோர் பண்ணோம் நேம் மணி நேம் ஸ்டோர் பண்ணதை நமக்கு கொண்டு வந்து காட்டுது இப்போ ப்ரௌசரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஓப்பன் பண்ணாலும் இதை காட்டணும் சரியா ஸோ ப்ரௌசரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணுவோம் ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு திரும்ப ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அதே வெப்சைட்டு போகிறோம் வெப்சைட் போயிட்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரிட்ரையை கொடுக்குறோம் ஸோ ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் நம்ம எக்ஸ்பைரி டேட்டை நெக்ஸ்ட் டேக்கு தான் கொடுத்துருக்கோம் அதனால் அது அவைலபிளாக இருக்கணும் ஸோ ரிட்ரேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூ காட்டும் ஸோ மணிகண்டன் நம்ம ஸ்டோர் பண்ணது குக்கீஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது அடுத்து டெலிட் பண்ணுவோம் ஸோ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் டேட்டை ப்ரீவியஸ் டேக்கு கொண்டு போய் வச்சிடறோம் அப்போ குக்கி டெலிட்னு ஒரு மெசேஜும் டிஸ்பிளே பண்ணிடுறோம் இப்போ நம்ம ரிட்ரே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நேமை காட்டாது ஏன்னா நம்ம குக்கிக்கு டேட்டை ப்ரீவியஸ் டேட்டில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும் ஸோ இதுதான் குக்கீஸ் ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம் ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீல ஃபார்ம் அரேனா எப்படின்னா ஃபார்ம் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு எப்படி நம்ம ஒரு எலமெண்ட்டை வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம் அதுக்கப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் கிளைண்ட் சைடு இமேஜ் மேப்பு சர்வர் சைடு இமேஜ் மேப்பு ஸ்டேட்டஸ் பார்ஸு அப்புறம் குக்கீஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா கேட் கிளியர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ